ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜமாவே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. விஜய் டிவி மேஜர் பிரைம் டைம் சீரியலான ஆஹா கல்யாணம் சீரியல் 7:30 ஸ்லாட்டில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீரியலில் தான் ஒரு ஆக்டர் ஒரு இன்னொரு சீரியல் ஹீரோ வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. யார் இந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் தங்க மகள் சீரியல் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க யுவன் மயில்சாமி அவர்கள். இவர் வந்து நம்ம பாப்புலரான மயில்சாமி சார் இருக்காங்களே ஆக்டர், ஸோ அவங்களுடைய சன் ஃபர்ஸ்ட் டைம் சீரியல்குள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க த்ரூ தங்க மகள் மூலமா. இவர் தான் ஆஹா கல்யாணம் சீரியலில் சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க கிறிஷ் அப்படின்ற ரோல் மூலமாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நம்ம ஐஷு இருக்காங்க இல்லையா, ஆஹா கல்யாணம் சீரியல் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் யாரெல்லாம் நெகட்டிவில் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே இப்போ வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரோலுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஈவன் ராஜலட்சுமி ஆகட்டும், ஐஸ்வர்யாவாகட்டும், ஐஷுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் ஆன புதுசுலாம் அவ்வளோ கோவம் வரும் அவங்களை பார்க்குறதுக்கு. பட் இப்போ அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு ஹீரோயினுக்குமே மகாவுக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் மகாவிட சம்டைம்ஸ் ஐஷு கேரக்டர் தான் ரொம்ப போல்டாக காட்டுறாங்க. எல்லாருமே பிடிச்ச மாதிரி மாறிட்டாங்க ஐஷு. ஆல்ரெடி மகாவுக்கு வந்து இந்த ஸ்வேதா வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பொசசிவாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ அதை சரி செய்யறதுக்கு நம்ம ஐஷா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படியாவது சூர்யாவையும் மகாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இவரை வந்து என்ட்ரி கொடுக்க வச்சிருக்காங்க. இவர் வந்து என்ட்ரி கொடுத்ததுமே நம்ம ஐஷு மகா ரெண்டு பேருமே அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் ஈவன் சூர்யா உட்பட எல்லாருக்குமே அவர் வந்து கசின் மாமா பையன் அத்தை பையன்ற முறையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபாரின் ரிட்டர்ன் வேறு சொல்லி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்க ஒரு ஆர்டிஸ்ட் தான். பிகாஸ் ஐஷு கூட மாடலிங் டேஸ்லேயே இவர் கூட சேர்ந்து மாடலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஷுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால அவர் வந்து மகாவையும் சூர்யாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவர் என்ட்ரி கொடுத்துருக்காரு. இவரே நடிக்க தான் வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் நம்ம மகாவுக்கு ஐஷுக்கும் அப்புறம் விஜய் தாத்தா பாட்டிக்கு மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. சூர்யாவுக்கு கண்டிப்பாக இதுக்குள்ளே தெரிய வராது. ஏன்னா இப்போ வந்து ஒரு பொசசிவ் ட்ராக் மாதிரி கொண்டு வராங்க போல. இந்த பொசசிவ் ட்ராக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போயாவது சூர்யாவுக்கும் மகா மேலே நிஜமாவே லவ் வந்து அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவருடைய என்ட்ரியை பார்க்கும்போது ஒரு கேமியோ மாதிரி தெரியல, இனிமேல் பெர்மனெண்ட்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் சேர்த்து வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு மாதம் ரெண்டு மாதமாவது ஆகும். அது இல்லாமல் இன் ஃபியூச்சரில் இவருடைய ட்ராக்கே இம்ப்ரூவ் பண்ணி இவருக்கு ஒரு பேரெலாம் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு ஒரு குட்டி கெஸ்மே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு ஹீரோவாக பண்ணுறவரும் இன்னொரு சீரியலில் கேமியோ மாதிரி கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ரெகுலராக வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரா இல்லை பெர்மனன்ட் ரோலா இல்லை டெம்பரரி ரோலா அப்படின்றதெல்லாம் நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை ஒரிஜினல் வெர்ஷனில் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி வந்திருக்காங்களா, அவங்க எவ்வளோ நாள் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெகுலராக அந்த சீரியலை ஃபாலோ பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.